அடுத்து நம்ம உனக்கு ஆரி தெரியுமா ஆரி தான் தெரியுமே நெடுஞ்சாலை படத்துல தாடிலாம் வச்சு நடிச்சாரு அதுக்கு அப்புறம் மாயா அப்படிங்கற ஒரு படத்துல வந்து நயன்தாரா கூட நடிச்சாரு பேய் படம் அது கூச்சமே இல்ல மாதிரி கலர் கலரா Dress போடுறியா ஆரினா என்னன்னு தெரியலன்றே உன்னால என்ன பண்ணலாம் நீ ஆரினா ஆரி ஹீரோ தானப்பா நீ ஒரு பொண்ணு தானே ஃபேஷன் டிசைனிங்லாம் பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல ஆரி வர்க்க பத்தி கேட்டியா I am very sorry ஆரி அந்த ஆரி I am very sorry ஆரி வர்க்க பத்தி சொல்றதுக்காக அழகான ரோசி வந்திருக்காக அவங்க கிட்ட போய்டலாமா போலாமே மொக்க போடுறதுக்குனே கான்செப்ட் ரெடி பண்ணு நீ ஹாய் ரோசி எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன கேட்டாலும் நான் மைக் கொடுத்தா தான் அவங்க பேச முடியும் அவங்க மைக் வச்சிருக்காங்க ஓகே ஏ ஏ ஏ தப்பி தப்பி ஓகே சொல்லுங்க ரோசி இந்த ஃபீல்க்கு எப்படி வந்தீங்க நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி கைத்தொழில் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமாட்டி வந்து மேரேஜ் ஆனதுக்கு அடுத்துதான் இதெல்லாம் வந்து நல்லா லேர்ன் பண்ண கத்துக்கிட்டேன் நான் எப்படி லைக் ஐ மீன் ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் மூலமா நான் லேர்ன் பண்ண கத்துக்கிட்டேன் நான் ஓகே சோ நிறைய கேர்ள்ஸ்க்கு இப்ப இந்த ஆரி ஒர்க் அப்படின்னாலே ஒரு கனவு மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு புதுசு புதுசா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு நிறைய புருஷனுங்களோட காசு இதுலதான் போகுது பேசுது நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க விஷயத்துக்கு ஒரு உடம்பு எப்படி இருக்கு எப்படி இருக்கு டிமாண்ட் உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா வந்து எல்லா பிரைடுக்கும் வந்து ஆரி ஒர்க் போட்டாதான் பிரைட் வந்து ரொம்ப ரொம்ப அழகா தெரிவாங்க பிளவுஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் தென் வந்து நிறைய வேரியஸ்ல இருக்குது இதுல வந்து நிறைய வந்து லேடிஸ்க்கு வந்து பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி தான் ஆரி ஒர்க் அப்படின்னா என்ன ஆரி ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா அந்த பேட்டர்னை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஆரி ஒர்க் சின்ன விஷயத்துக்கு பெருசா கொண்டு போறது அது பெண்களுக்கு கை வந்து கலர் தானே படிச்சிருக்கீங்க ஆமா படிச்சிருக்கேன் ஓகே இதை பத்தி படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க 7 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கறேன் 7 இயர்ஸா இருக்கீங்க நீங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு கோவம் வருது உம்முண்ட போய் நான் கேட்ட சிச்சிட்டே வந்து சொல்றேன் பேரிமா பேசுங்க என்ன வந்து பயமா இருக்கா இல்ல இல்ல அப்பலாம் ஒண்ணு பண்ணல ஓகே இது எது இது என்ன ஏதோ பூரிமாவை பேசுற மாதிரி ரவுண்டா வச்சிருக்கீங்க பூரிமாவை பேசுற மாதிரி எல்லாம் இல்ல இது வந்து ஆரி ஸ்டாண்ட் பிளஸ் வந்து ரிங் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு ரிங்ல வந்து ஓகே சூப்பர் ஆமா ஸ்டிஃப்னஸா இருக்கு ஆமா ஸ்டிஃப்னஸா இருக்கு இப்போ உங்களுக்கு டெமோ காட் போறீங்க ஆமா டெமோ காட் என்ன என்ன மாடல் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் வர்க் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிக்க போறேன் அதுக்கு முன்னாடி பேட்ச் வர்க் முன்னாடி வந்து ஒரு செயின் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன் நான் அந்த செயின் ஸ்டிச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து த்ரெட் வேணும் அதுக்கப்புறம் நீடல் ஆரி நீடல் அண்ட் வந்து பென்சில் இந்த மூணு ஐட்டம் தான் இதுக்கு வந்து தேவை இதுல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி ஆரி ஐ மீன் சங்கிலி தையல் வந்து எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி பார்க்க போறோம் நான் ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி போடுறேன் நானு அந்த லைன்ல இருந்து நம்ம வந்து இப்ப வந்து ஸ்டிச்சஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு கீழே அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து கீழே வந்து விட்டுட்டு இந்த ஆரி நீடல்ல வந்து ரெண்டு த்ரெட்டும் வரணும் வந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த லைன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்படியே வந்து ஃபார்ம் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி ஆடட் ஆகும் இந்த செயின் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைடோட பிளவுஸ்ல வந்து எல்லா கார்னர்ஸ்லயும் வந்து இந்த செயின் வந்து ஆடட் பண்ணி போடுவாங்க இது போக இதுல நிறைய இருக்குது செயின் ஸ்டிச்சஸ்ல நிறைய இருக்குது இதுல வந்து வாட்டர் ஃபில்லிங் இருக்கு தாம்பூர் இருக்கு அப்புறமாட்டி வந்து காந்தா ஒர்க் இருக்கு நிறைய இதுல வந்து ஆடட் ஆகி வரும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆரி வந்து போட முடியும் நான் வந்து ஒரு செயின் வந்து போட்டுட்டேன் நான் இப்ப பினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நாட் போடணும் நாட் வந்து மோதன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து நாட் வந்து ஜஸ்ட் ஒரு அந்த நூலை வந்து நீடலுக்கு மேல இன்செர்ட் பண்ணிட்டு கீழே வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து நீடல் மேல வந்து டைட்டப் ஆயிடும் உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கு அடுத்து இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம நீடல் மூலமா கீழே வந்து எடுத்து விட்டுறணும்
விட்டுட்டோம் அப்படினா கீழ வந்து உங்களுக்கு வந்து நாட் வந்து விழுந்துரும். சூப்பர். இதுதான் ஆரி வர்க். அவ்வளவுதானா? இது அவுட்லைனா? ஆமா இது வந்து அவுட்லைன். அவுட்லைன். இதுக்கு அப்புறம் உள்ள நம்ம ஃபில்லர்லாம் ஆமா ஃபில்லர்லாம் நம்ம பண்ணலாம். நான் வந்து அந்த குருவி ரோஜா பூ இதெல்லாம் வந்து நீங்க உள்ள குருவி ரோஜா பூலாம் போட முடியாது. பீகாக் போடலாம், மேங்கோ, அப்புறம் மணி ஃப்ளவர்ஸ். நம்ம சாரியில என்ன டிசைன்ஸ் இருக்கோ அந்த டிசைன்ஸை வந்து நம்ம ப்ளவுஸ்ல பேஸ் பண்ணி ப்ளவுஸ்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்து இது வேரியஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நான் வந்து ஒரு பேட்ச் வர்க் வந்து காமிக்கிறேன். நான் எப்படி வந்து பேட்ச் வர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுல ஒரு கேன்வாஸ் ஷீட் வந்து எல்லாரும் இந்த கேன்வாஸ் தெரியும். கேன்வாஸ்னா என்னன்னு தெரியும். இந்த கேன்வாஸ்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நானு இந்த குந்தனை சுத்தி நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வேரியஸ் நம்ம என்னென்ன இதுக்கு கொடுக்குறோமோ இதுக்கு வந்து நம்ம நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நம்ம என்னென்ன இதுக்கு கொடுக்குறோமோ இது எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து அழகா வரும் ஒர்க் வந்து. சோ இதெல்லாம் நம்ம கடையில போய் அப்படியே மொத்தமா அப்படி வாங்குறதுக்கு பதில் நம்மளோட இன்னோவேஷனை மைண்ட்ல வச்சு நம்மளே செய்யறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறீங்க நீங்க. நம்ம போய் கடையில போய் வாங்கணும் அப்படின்னா இது முதல் வந்து காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 மேலதான் வந்து உங்களுக்கு ஆகும். சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து நம்மளே வந்து வீட்டுல இருந்தே வந்து பண்ணலாம். அதுக்குதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அளவு எடுத்துட்டு இப்ப அதை அழகா கட் பண்ணி அது மேல பிளேஸ் பண்றீங்க. இது வந்து ட்ரைங் டைமிங் கொடுக்கணும். இன்க்ளூடிங் இதுல வந்து நம்ம வந்து பால்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது. இந்த பால்ஸையும் வந்து இதை சுத்தி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிராண்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போனோம்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து. சோ முதல்ல இதெல்லாம் செஞ்சு நீங்க முதல்ல உங்க பொண்ணுக்கு போட்டு அழகு பாப்பீங்களோ? என் பொண்ணுக்குன்னு இல்ல, நானே செஞ்சாங்க பாத்துக்கோங்க. அவங்க வந்து கிட்ஸ், நம்ம வந்து பிளவுஸ்க்கு வந்து வேர் பண்ணலாம்ல. சோ அதனால வந்து நம்ம பிளவுஸ்க்கு வந்து போடலாம் வந்து இதை வந்து. சரி, அதுக்காக நான் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல தான் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்றது. பாப்பாங்களுக்கு வந்து பட்டு பாவாடை செட்ல வந்து போடலாம், நம்மளுக்கு வந்து பிளவுஸ்ல வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன் உங்களுக்கு இதை நம்மளே செஞ்சிடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு? வீட்டுல ஏதாவது சம்பவம் நடந்ததா இந்த நாள் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பா அதை கத்துக்கிறேன் அப்படின்ட்டு? அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்களே, எனக்கு வந்து இதுல வந்து ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்றதுனால இதை வந்து நான் வந்து கிரியேட்டிவிட்டிவா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா இருக்க டைம்ல வந்து ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு திங்க் பண்ணி எதாவது எப்படி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இது பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு வருது. நான் வந்து இது வந்து ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒன் பிளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து பேட்ச். இந்த பேட்சை வந்து நம்ம வந்து துணியில வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வந்து இந்த செயின் வந்து எப்படி ஆட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் காமிக்கிறேன். இப்ப காட்ட போறீங்க? ஆமா. சூப்பருங்க. சோ இது மாதிரி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னா எக்கச்சக்கமா காஸ்ட் சொல்றாங்க. பிரைஸ் கேக்குது. சிம்பிளா ஒரு சப்பாத்தி மாவு வச்சு கட்டை வச்சு நீங்க பாட்டு சாதாரணமா தைச்சு வச்சிருங்க. சோ அந்த நேரத்துக்கு தான் அந்த மணி இல்லையா? கிரியேட்டிவிட்டிக்கு, கிரியேட்டிவிட்டி அந்த உழைப்பு நேரம் அதுக்கு தான். ஓகே, ஊசிக்கு தான். ஓகே, சோ இத நான் வந்து இத வந்து பிளேஸ் பண்றேன். நான் கம் போட்டு இத வந்து பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜரி த்ரெட் இருக்குல்ல, இந்த ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம வந்து அவுட்டர் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது வந்து வெளியே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த செயின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரு கைத்தொழில் கத்துக்கலாம். இது போக வீட்டுல இருந்து அவங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும், ஒர்க்கா இருக்கும்.
ஒரு அபார்ட்மெண்ட்லயே ஒரு ஸ்ட்ரீட்லயே எவ்வளவு பெண்மணிகள் இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் ஃபங்க்ஷன்ஸ் வரும், எல்லார் வீட்லயும் சாரீஸ் வாங்கதான் செய்வாங்க. அவங்க அவங்களுக்கே தேச்சுக்கிட்டாங்கன்னா இல்ல, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா கூட எல்லாருமே அவங்க கிட்ட போவாங்க. ஒரு நல்ல பிசினஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும். சூப்பர். இப்ப வந்து நம்மளே தச்சு இதை போட்டோம் அப்படின்னா அதுல இருக்க ஒரு கிரேட் வந்து வேற எதுலயுமே கிடையாது. எங்க போவாங்க? ஏய் வாங்க யார், நானே ஜஸ்ட் நானே செஞ்சேன். வா கிரேட் அப்படி நம்ம புரியலாமா? சொல்ல போறீங்க, இது எங்கப்பா வாங்கின? 10,000 ருபீஸ்யா அப்படியே சொல்லிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு எப்படியும் நாங்க மிச்சம் பண்ணி தான் கொடுக்குறோம். பாம்பேல இருந்து வந்துச்சு. கேக்குறவங்ககிட்ட நம்ம சொல்லிக்கலாம் பெருமையா, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்க ஒரு தனி பெருமை வந்து வேற எதுலயும் வராது. சோ இந்த விஷயம் கத்துக்கணும்னா கலர் சென்ஸ் நமக்கு இருக்கணுமா? ஆமா கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒரு சாரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்க கலர்ஸ மேட்ச் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வரப்போறோம். அப்போ த்ரெட் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆகும். ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து வேரியஸ் கொண்டு வர முடியும். வந்து நம்ம டபுள் த்ரெட்லயும் போட்டு டபுளாவும் காமிக்கலாம், சிங்கிள் த்ரெட் போட்டு சிங்கிளாவும் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கலாம். முடிச்சிட்டேன் நானு, இப்ப வந்து நாட் போடுறேன் நானு. இதுல வந்து மெயின் திங் பாத்தீங்க அப்படின்னா ஆரியை பொறுத்த வரைக்கும் நாட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் திங். இதுல வந்து நம்ம நாட் வந்து கரெக்டா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் கொடுத்தாலும் அது வந்து பிரிஞ்சு வராம கடைசி வரைக்கும் ஒரு லைஃப் இருக்கும். நாட் வந்து விழுந்துருச்சு. இது போக அந்த எக்ஸ்ட்ராஸ வந்து நம்ம வந்து கீழே வந்து டவுன் பண்ணி எடுத்துறோம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் தான் இது எல்லாமே அப்படின்னா. சோ இப்ப ரீசெண்டா பெண்கள் எந்த மாதிரி விரும்புறாங்க, அவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு, ஏதாவது மாறி இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா? இல்ல மோர் தென் வந்து எல்லா லேடிஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரி ஒர்க்ல தான் போய் நம்ம வந்து விளரோம். எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் இந்த பிளவுஸ் தான் வந்து எல்லா இடத்துல ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே தனியா பீஸா வச்சிருக்காங்க, அதை வாங்கி டெய்லர் கிட்ட கொடுத்து அட்டாச் பண்றாங்க. அது நம்ம வீட்லயே செஞ்சு டெய்லர் கிட்ட கொடுத்து கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லையா? சூப்பர் ஐடியா. சோ இங்க டெமோக்கு வச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப சொன்னாங்க, லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும், ஜென்ஸுக்கு வந்து டக்குனு புரியாது. இவங்க சொல்லி கொடுக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து புரியற மாதிரி டக்குனு ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப இந்த பிளவுஸ்ல தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தி ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்றாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஹவுஸ் ஒய்ஃப் பண்றாங்க அப்படின்னா மோர் தென் உங்களுக்கு 3 days வந்து எடுக்கும். இதுக்கு வந்து 3 days எடுக்கும். ஆமா 3 days எடுக்கும். ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பாத்துட்டு அதுக்கப்புறம் இதுல உட்காரணும்ல வந்து. ஆமா அப்ப வந்து 3 days எடுக்கும் உங்களுக்கு வந்து. என்னங்க கல்யாணம் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ரெடியாக ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? சோ 3 days வந்து பெரிய விஷயம் இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மெத்தட் வந்து போவோம், பட் ஆனா வந்து அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டைமிங் எடுக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு டிரஸ் டிசைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட கேள்விகள் இருக்கா? எனக்கு பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா அது பண்ணிதான் ஆகணும். ஆரி ஒர்க் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ வந்து நான் காஸ்டியூம்ஸ்ல இன்னும் நான் ஆரி ஒர்க் எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணது இல்ல. ஓகே இப்போதான் பேசிக் பண்ணிட்டு இருக்கேன். மாமி கோயிலுக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி போகலாம்.
சூப்பர் சூப்பர். சோ இந்த ஃபீல்டிலே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசுனா என்ன? பாராட்டு பரிசு பாத்தீங்கன்னா, எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு நிறைய இது கிடைக்கும், ஃபீட்பேக் கிடைக்கும். என்னன்னா, நான் கத்துக் கொடுக்கறத வச்சு அவங்க வந்து வெளியே போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுக்கும் போது அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆரி வர்க் நீங்க இந்த ஷெர்வானி குர்தா அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணலாம். வீட்டுல இருந்து செய்யலாம், வெளியே போய் தான் நம்ம வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு உள்ள வரணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட இடத்துல வந்து நான் வந்து வீட்டுல இருந்தா கத்துக் கொடுக்குறேன் நானு. அவங்க வந்து இங்க வந்து கத்துட்டு போலாம். மோர் தென் வந்து ஒரு நாளைக்கு வந்து டூ ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. டூ ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இது கிடையாது. இதுக்காக தனியா டைம் ஒதுக்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா 15 days வந்து அவங்க கத்துட்டு போகும்போது அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும்ல. அழகான